ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அஜிடெக் அஃபிஷியல், நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து எடிட் பண்ணுறதா, எப்படி வந்து நம்ம வந்து மொபைலே சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோட பேசிக் கண்டென்ட்டு. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லிக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து ஈஸியாக புரியும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் லாஸ்ட் வரைக்கும் புரியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளேல ப்ளே ஆகிற மாதிரி ஒரு டிஃபரெண்ட் அண்ட் ட்ரெண்டிங் அனிமேஷன் டெலிகல் வாட்ஸ்அப் செட்டில் சிம்பிளாக எப்படி வந்து நம்ம மொபைலில் இருக்க ஆப்ஸை வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல, ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் ஆப்பை பற்றி தெரியும். அது யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதோட முக்கியமாக அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அதிக, அதாவது பார்த்தீங்கன்னா ரேம் வச்சிருக்க வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்க லேப்டாப் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆஃப்டர் எஃபெக்டோட பேசிக் வீடியோ வேணால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் பற்றி தெரியும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தெரியாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்லது. அதனால தான் கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி எப்படி வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து கேன்மாஸ் ஆப் வச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோட பேசிக்கு. வாங்க சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனிமேஷன் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன், மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. வச்சுட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரிலிக் லைனில் நெட்லேருந்து எடுத்து வச்சுக்கணும். ரிலிக் லைனாக என்னதுன்னா நம்ம என்ன சாங் எடிட் பண்ண போகிறோமோ அந்த சாங்கோட ரிலிக் லைனாக நம்ம நெட்லேருந்து எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி எடுக்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, கூகுளோ இல்லை க்ரோம் ப்ரௌசரோ யூஸ் பண்ணிக்கோங்க. எனி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சர்ச் பார் இருக்கும் மேலே கூகுள்னு. ஸோ அந்த சர்ச் பாரில் போய்ட்டு என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட ஃபஸ்ட் லைனை டைப் பண்ணிட்டு சாங் ரிலிக்ஸ்னு போட்டிங்கன்னா ரிலிக்ஸ்லாம் வந்துடும். ஸோ இங்கிலீஷில் வந்துடும், தமிழில் வேணால் தமிழில் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து அனிமேஷன் டெக்ஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிரியேட் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் முன்னாடி பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேனா வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது நான் முன்னாடி பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து வருது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து சேஞ்ச் டெக்ஸ்ட்டு கொடுத்து டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ வந்து லாஸ்ட் எஃபெக்ட் வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எஃபெக்ட் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஸோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து முன்னாடி வாங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான எஃபெக்ட் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியுது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எஃபெக்ட்லாம் இதில் நிறையா இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுற எல்லாமே இதுலேயும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் நான் எதை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்காரு ஏரோ மார்க் போட்டு. ஸோ இந்த எஃபெக்ட் தான் லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் டெக்ஸ்ட்ன்றதுக்குள்ள போய்க்கிறேன். போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் காப்பி பண்ணதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு லெட்டருக்கு கீழே இன்னொரு லெட்டர் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வர மாதிரி தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். அதனால தான் வச்சுட்டு டன்ன்றதை கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணினா எப்படி வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி ஆடி ஆடி ஸ்டேக்காய் ஸ்டேக்காய் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்டாக வரமே இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அந்த எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேர்டுன் இருக்கும். ஸோ வேர்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு மட்டும் ஷேக் ஆகுது, ஆள்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஷேக் ஆகும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம லெட்டருன்றதை வச்சுக்கலாம். ஸோ லெட்டருன்றதை வச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலர் இருக்குது. இங்கே உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடியன் கலரில் பார்க்க சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒயிட் கலரே வச்சுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் செட்டிங்ஸ். ஸோ ஃபாண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே மாற்றிக்கலாம். அந்த ஃபாண்ட் ஃபேமிலின்றதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விதமான ஃபாண்ட் வரும், நீங்கள் வேணுங்கிறத மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டாக வரமே இருக்கும். நம்ம வந்து சென்டராக வரமே வச்சுக்கலாம். வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு பேக்ரவுண்டு, ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாக தான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதனால் பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரேஷியோ மேலே பார்த்தீங்கன்னா 19:9 ரேஷியோ இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா 1:1. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 19:9 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ சேவஸ் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து லோ அண்ட் மீடியம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைன்னு இருக்கும். நம்ம வந்து ஹையில் வச்சுட்டு ஜென்ரேட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இது பார்த்தீங்கன்னா 100% வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சோடனே நமக்கு வந்து நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆயிடும் இந்த ப்ராஜெக்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 100% வந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சோன்னே நம்ம கேலரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேவ் ஆயிருக்கும், வெயிட் பண்ண சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டு கேலரின்னு வந்துச்சு, கேலரியில் வந்து சேவ் ஆயிடுச்சு. இதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடிட் பண்ணுறமே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ அனிமேஷன் டெக்ஸ்ட் ஆப்பில் போயிட்டு சேஞ்ச் டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே பேசிக் தான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் கீழே இன்னொரு டெக்ஸ்ட் வர மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணிக்கங்க. இந்தமாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தமாதிரி எதுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வரதுக்கு இந்த பார்த்தாலே தெரியுது, பார்க்கவே வேறு லெவலில் இருக்கல. ஸோ இந்தமாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேவஸ் வீடியோ கொடுங்க. ஸோ சேவஸ் வீடியோ கொடுத்துட்டு ஹையில் வச்சுட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 100% வரும். நீங்கள் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அப்போனா தான் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீனாக தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் டு கேலரின்னு வந்து அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா கேலரி வந்து ஆட் ஆயிரும். வந்துடுச்சு. இப்போ வந்து வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு இப்போ நான் வந்து கேன்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற கேன்மாஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த வாட்டர் மார்க் இஷ்யூ இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கேன்மாஸ் அசஸ் ஸ்டோர் ப்ராப்ளமும் இல்லாத ஒரு கேன்மாஸ் வெர்ஷன் தான் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இந்தமாதிரி தவிர இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3:1 வரும். நம்ம 1:1 அப்படின்றத வந்து டேப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1:1ன்றதை டேப் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒவ்வொன்றா வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்க பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஒவ்வொன்றா இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளாக் ஸ்க்ரீன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தாலே தெரியுது, அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து சூப்பராக வருதில் பார்க்க. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம வந்து சாங் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆடியோன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நான் நிறைய விதமான ஆடியோ இருக்குது. நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஆடியோ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த ஏதாவது ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண பிளாக் ஸ்க்ரீனோட லைன் எதோட முடியுதுன்னு பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மேலே வந்து ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டேப் பண்ணிங்கன்னா பர்பிள் கலரில் மைக்கு. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடுக்குள்ளே போய்க்கோங்க. ஸ்பீடுக்குள்ளே போயிட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 0.5 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுது. ஸோ வந்து அதே செகண்டுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே இது இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வரமே இருக்கும் அந்த பிளாக் ஸ்க்ரீன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீனை ரெடி பண்ணிட்டு எடிட் பண்ண போகிறோம். அடுத்த லைன் எதோட முடியுதுன்னு பாருங்கள். அங்கே வந்து ஒரு பர்பிள் டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பர்பிள் டாட் கிட்ட போயிட்டு ஸ்பீடு கொடுத்துக்கோங்க. ஸ்பீடு கொடுத்து ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 1.5 வந்து வைங்க. ஸோ வந்து இப்போ வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட் லைன் வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து செகண்ட் லைனும் வந்து அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு 1:1 அப்படின்றதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ 1:1ன்றதை போயிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளாக் கலர் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லேயருன்றதை கொடுத்துட்டு மீடியாக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த பிளாக் ஸ்க்ரீன், அதை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருந்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த கட்டை கணக்கு அடுத்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, பாக்ஸ் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன் மேலே காமிக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு லைட்டாக வந்து மேலே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இதை வந்து 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுறமே இப்போ வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஸ்டார்டிங்குக்கே வந்துக்கலாம். ஸ்டார்டிங்குக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த லேயருன்றதை கொடுத்துட்டு மீடியாக்குள்ளே போய்க்கலாம். ஸோ மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த பிளாக் ஸ்க்ரீன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கெயின் மாஸில் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து எடிட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அந்த கட்டை கணக்கு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் ஸ்க்ரீன் அந்த பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணனே ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிக்கோங்க. அதே பேசிக் தான். ஆன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதை வந்து பிளண்டிங் பண்ணணும். ஸோ பிளண்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸோ பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஸ்க்ரீன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுது. ஸோ இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் இந்த பிளாக் ஸ்க்ரீனை. டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து பிளண்டிங் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்லி தந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நம்ம லேயருன்றதை கொடுத்துட்டு மீடியாக்குள்ளே போய்க்கலாம். ஸோ மீடியாக்குள்ளே போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிஎன்ஜி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிஎன்ஜி எதுக்கு அப்படின்ற நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிஎன்ஜி. இந்த பிஎன்ஜி வந்து நம்ம 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க.
ட்ராக் பண்ணிவிட்டு அதை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ வரமே வச்சுக்கோங்க. இதுவே நாலு பக்கம் டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி நாலு பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரியே வந்து டூப்ளிகேட் எடுத்துட்டு நாலு சைடும் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ வந்து மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நோ டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்து கீழே வந்து வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். லேயர்ன்றதை கொடுத்துட்டு மீடியாக்குள்ளே போய்க்கலாம். மீடியாக்குள்ளே போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிளாக் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற பிளாக் ஸ்க்ரீன் கீழே இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதை வந்து பிளெண்டிங் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்படி பிளெண்டிங் பண்ணுறது அப்படின்ற முன்னாடி சொல்லிவிட்டு நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். பார்த்துக்கங்க, பிளெண்டிங் போய்க்கோங்க. போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்க்க அந்த டெக்ஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ டெக்ஸ்ட்டு நல்லா வந்துச்சு. இப்போ வந்து அந்த பாயோட இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ன்றதை கொடுத்துட்டு மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாக்குள்ளே போய்ட்டு நான் தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பிஎன்ஜி, நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்பேண்டும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அந்த டெக்ஸ்ட் வருது. அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பையன் கேரமே இருக்குது. ஸோ அதை விட என்ன ஹைலைட்டாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பிளாக் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம், ஒரு டெம்ப்ளேட். ஸோ அதோட லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேயர் கொடுத்துட்டு மீடியா போய்க்கிறேன். மீடியா போய்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். ஸ்க்ரால் பண்ணிட்டு அதுனா பிளெண்டிங்ன்ற வரும். பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறப்ப பாருங்கள் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகிறதுக்கும் அண்ட் அதை விட முக்கியமாக அங்கே பின்னாடி அந்த ரிலீக் வரதுக்கும் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னன்றது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெட்டீரியலும் ஆப்பு எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்திருக்கேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ல எடிட் பண்ணுற மாதிரி மொபைல்லையும் எடிட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஐக்கானை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்ன்றது கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபுல் ஃபீட்பேக் என்னன்றது நீங்கள் வந்து கீழே சொல்லுங்கள். ஐயா வந்து ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல். டாடா, பை பை.